ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவனே வீழ்வதும் பெண்ணாலே. ஐயா, கல்யாண ஆத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் பின்னாடி வெட்டியா சுத்திட்டு இருக்கான். இதுவே கல்யாணத்துக்கு பிறகு அந்த வெட்டியா சுத்தின ஆணை கூட ஒரு பெண் வெற்றி அடைந்த மனிதனா ஆக்கிடுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஜீரோவா தான் இருக்கான், கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு ஹீரோவே ஆகிறான். சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீரோ ஆயிடுறானே. அதெல்லாம் ஒரு காலம், இந்த காலத்துல கல்யாணம் ஆன பிறகு தான் சார் ஆண்கள் ஹீரோவே ஆகுறாங்க. அப்படியா? சரி. ஐயா, கடவுள் யாரு தெரியுமா முதல்ல படைச்சாரு? ஆண்களை தான் முதல்ல படைச்சாரு. அவர் நினைச்சாரு, நம்ம ஆண்களை படைக்கிறதுல நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், நம்ம வேற யாரையாவது பர்ஃபெக்டா படைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் சார் அவர் பெண்களை படைச்சாரு. அவர் ஆண்களை ஒரு ட்ரையலாவும் பெண்களை ஒரு ரியலாவும் தான் சார் படைச்சிருக்காரு. ஆண்கள்னா ட்ரையல் தான் சார், பெண்கள் தான் சார் ரியலு. பெண்கள் சாதிச்சாங்க, சாதிச்சிட்டு இருக்காங்க, பெண்கள் எப்பவுமே சாதிப்பாங்க சார். ஐடா சோஃபியா ஸ்கடர் அப்படின்ற பெண் அமெரிக்க நாட்டு பெண்மணியா இருந்தா கூட அவங்க இந்தியாவுக்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம வேலூர்ல சிஎம்சின்ற மருத்துவமனையை எந்த காரணத்துக்கு தெரியுமா சார் ஆரம்பிச்சாங்க? அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு ஆண் மருத்துவர் தான் சார் பார்த்திருந்தாரு. இதை தடுத்து நிறுத்தணும், ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு பெண் மருத்துவர் தான் பார்க்கணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் சார் அவங்க இந்த மருத்துவமனையை கட்டினாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாங்க? ஒரே ஒரு பெட் உள்ள ஒரு சின்ன கிளினிக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அது இப்ப 2500 பெட் உள்ள ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா ஆயிருக்குதுன்னா அது காரணம் அந்த பெண்ணோட விடாமுயற்சியும் கடினமான உழைப்பும் தான் சார் காரணம். இவங்களை பத்தி பேசும்போது எங்க பெண் சமுதாயத்துக்கு பெருமை இல்லையா சார்? பெருமையோ பெருமை. ஐயா ஒரு நிமிஷங்க, கதையா சொல்லிக்கிட்டுறமா? ஒரு பெட்ல ஆரம்பிச்சாங்களா 2500 மேஜிக் பாக்ஸா டப டப டபன்னு போறதுக்கு நோயாளிக்கு கொடுத்த பணமா இது? முதல்ல பணம் முக்கியமா? அதை சொல்லுங்கம்மா. மன்னிக்கணும், பெண்ணுடைய பிரசவத்தை ஒரு ஆண் ஏன் பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணின் பிரசவத்தை ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக, தான் படித்த படிப்பை வைத்துக் கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் மட்டும் இல்லாமல் ஒரு உன்னதனமான லட்சியத்துக்காக அந்த பெண்மணி பாடுபட்ட காரணத்தால் தான் சிஎம்சி என்ற இந்த மருத்துவமனை இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது. காலம் தன் சாட்டையை சுழற்றும் பொழுது அதன் சட்டையை வீருடன் பிடிப்பவன் மனிதன். அப்படி இலக்கின்றி திரியும் மனிதன் கூட இலக்கோடு வாழ தன்னுடைய ஒவ்வொரு நாளிலையும் எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் இருக்கான். 19 வயசான என்ன மாதிரி ஒரு சொப்னாலி யாதவ்ன்றவங்க நீச்சல் மாரத்தான் போட்டியில 30 கிலோமீட்டரை கடக்க அவங்களுக்கு வச்ச நேரம் எவ்வளவுனா 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்துக்குள்ள கடந்து சாதனை புரியணும்னு அவங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்ட வாச்சுதான் சிறு கடற்கண்ணின்ற பட்டத்தை வாங்கினாங்க. இவங்களுக்காச்சு இளம துடிப்பு வாலிபம், சரி எதிர்நீச்சல் போட்டாங்க. நம்ம ஐயாக்கு 80 வயசு. அந்த 80 வயசு ஆகுறப்பவும் ஒரே நாள்ல 23 நிகழ்ச்சிகளை செய்து சாதனை படைச்சிருக்காது. இது 1958 தஞ்சை மாவட்டத்தில் காலையில 7:30 தொடங்கி இரவு 11 முடிய நடந்ததையா? அது வேற யாரும் இல்ல, நம்ம சீர்திருத்த செம்மல் ஈரோட்டு சிங்கம் பெரியார், தந்தை பெரியார் தாங்க. வாழ்க்கை வேணும்னா அதுல நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதில் நீ எதிர்நீச்சல் போட்டாதான் நிலை பெற முடியும். ஏன் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு காலத்துல நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகள்ல குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மறு இடம் போகும்போது யாரும் வீட்டு மன பட்டாலாம் போடலிங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் ஒண்ணு நடந்துச்சு.
வாடகைக்கு வீடு விட்டார் ஒருத்தர். குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான். கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. வக்கீல் கேட்டாரு, ஏண்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு. இல்லை சார், அந்த ஆள் சாவுக்கு அவர் தான் காரணம், நான் கிடையாது அப்படின்னா. ஜட்ஜு பதறி போனார், இவ்வளவு சாட்சி இருக்கு எப்படா இல்லைன்னு சொன்ன அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றான் பாருங்க, கூண்டுக்குள்ள நின்று சிரிச்சுக்கிட்டே, அந்த ஆளு தான் தினம் 3 மாசமா வீட்டு வாசல்ல வந்து நின்று என்னைய காலி பண்ணு காலி பண்ணுன்னு கேட்டான். பாவம் பெரிய மச்சன் கேக்குறாரு, என்ன காலி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்படி மனிதனாக மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்கு காசு இருந்தா தான் முடியும். காசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறோம். திருப்பதியக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தார். அம்பானி வந்த வேலையில் என்ன பண்ணார், நம்மெல்லாம் 1.5 ரூபாய மஞ்சள் துணியில 1.5 வருஷமாக முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியானுக்கு போடுவோம். அவர் வந்த வேகத்தில் 1.5 கோடி ரூபாய உண்டியெல்லாம் காணிக்கையாக போட்டார். சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தார் அம்பானிக்கு. வெளியில் வந்தோடனே கோயிலில் நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க, நாங்கள் இங்கே ஒரு நலத்திட்ட திட்டம் போட போகிறோம், அதுக்கு 500 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு. அம்பானி உடனே சொன்னார், அதில் 250 கோடி ரூபாய நானே தரேன்னு ஒரே செக்காக சைன் பண்ணி கொடுத்துட்டார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும்தான் கடவுள். வாடகை கரண்ட்டு பில்லு பாக்கெட் பால் புள்ள குட்டி ஸ்கூல் ஃபீஸு நல்லெண்ணெய் மண்ணெண்ண ரவை ரேஷன் பாமா இலு பச்சை ரிசி கோதுமை பத்தலை பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே அண்டா குண்டா அடகு என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமாக அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க, 2 ரூபா நோட்டில் போட்டு அடித்தாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா, அந்த காந்தி தாத்தா முகமும் அதில் எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபா நோட்டில் லேசாக சிரிச்சிருப்பார், 100 ரூபா நோட்டில் சுமாராக சிரிச்சிருப்பார், 500 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்தில் 5000 ரூபா நோட்டு அடிச்சிங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்கள் இல்லை அடிச்சாங்கன்னு வைங்க, அதில் நல்லா ஆன சிரிச்சிருப்பாரு உலக உரண்டியே தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தால் தாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தது கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்க வேலையே நடக்குது. அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையன்னா 500. ஆமா, இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பிலிருந்தே நாங்கள் சிக்கனை படுத்தி 200 ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா, வளர்ந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கான் பாருங்க. வீட்டில் அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில் போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிமா, இல்லடா தம்பி 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன்லாம் என்ன தெரியுமா, அவன் பின்னாடி 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்தில் பெரிய கான்ட்ராக்டராக வரப்போறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில் காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாமான் வாங்கிட்டு வந்துடுவான், 48 ரூபா பில் ஆயிருக்கும், 2 ரூபா மீதி சில்லறையை பற்றி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியுமாவா, எதிர்காலத்தில் பெரிய பஸ் கண்டக்டராக வரப்போறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறையை பற்றி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திர, மாசம் கடைசியில 1000-2000 கையில காசு கொடுத்து போய் இபி பில்லு டெலிபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயபுள்ள போறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவெல்லாம் எதிர்காலத்துல பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம். அது மாதிரி காசுதான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க.
கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கையா.